ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரே ஒரு பொடியை மட்டும் ஆட் பண்ணி சூப்பரான ஒரு ஹேர் டை தாங்க ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு டைம் நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும், உங்கள் முடியெல்லாம் நல்லாவே கருமையாக மாறிடும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் டை தாங்க இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கிறது. எந்த அளவுக்கு என் கையில் பிடிக்குது பாருங்கள், தொட்டு காட்டுறதுக்கே இந்த அளவுக்கு நல்லா பிடிக்குது. இதுவே நம்ம வெள்ளை முடியில் அப்ளை பண்ணும்பொழுது நல்லா வந்து பிளாக்காக மாற்றி கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு விளக்கமாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ஹேர் டை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது, எந்த ஒரு பொருள் முக்கியமாக இதில் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். எவ்வளோ ஆயில் எடுக்க போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு 25 மில்லி வந்து நான் வந்து கடுகு ஆயில் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கோகோனட் ஆயில் கூட தாராளமாக இதுக்கு பதிலாக பயன்படுத்திக்கலாம். இருக்கிறதுனால நான் கடுகு ஆயில் பயன்படுத்திக்கிறேன். இப்போ அடுத்து வந்து நம்ம ஒரு இரும்பு கடாய் ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ இந்த இரும்பு கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு ஆயிலை ஊற்றிக்கலாம். இது கூட வந்து இன்னொரு ஆயில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னா விளக்கெண்ணெய் தாங்க, அதாவது கேஸ்டர் ஆயில்னு சொல்லுவாங்கள்ல, அந்த விளக்கெண்ணெயை தான் நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பயன்படுத்திக்கோங்க. அதிகம் ஊற்றணும்னு அவசியம் இல்லை, 2 ஸ்பூன் நமக்கு ஒரு நல்ல திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி கொடுக்கும். ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது, அதுக்காக நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். நல்லா 2 கலந்து விட்டுருங்க. ஆயில் பாருங்கள் நல்லா திக்காக வந்திருக்கு. இப்போ நம்ம இதை அப்படியே நம்ம அடுப்பில் வச்சிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வையும் ஆன் பண்ணி விட்டுடலாம். லோ ஃப்ளேம்லேயே இந்த ஆயிலை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரிஞ்சி போயிடும், அந்த அளவுக்கு நம்ம போகவே கூடாது. இந்த ஆயிலை வந்து கரிஞ்சி போகாத அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பாருங்கள் ஆயிலோட கலர் திக்னஸ் எப்படி இருக்குது பாருங்கள். ஏன்னா 2 ஆயில் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, கடுகு ஆயிலும் அப்புறமேட்டு கேஸ்டர் ஆயில் ரெண்டையுமே நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கனால ஒரு நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறது என்னென்னா மஞ்சள் பொடி தாங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் பொடி எடுத்துக்கிறேன். சின்ன ஸ்பூனாக இருக்கிறதுனால நான் 3 ஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன். நீங்கள் பெரிய ஸ்பூனாக இருந்தால் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க, 25 ml ஆயிலுக்கு. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த ஆயிலோடு நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா கொஞ்சம் கொதி வர உங்களுக்கு இந்த மாதிரி நுர ஃபார்ம் ஆகும். அப்படியே மேலே வந்து நல்லா நுர வரும் உங்களுக்கு. உங்களுக்கு கன்சிஸ்டன்சி திக்காக தான் இருக்கும் நல்லா, ஏன்னா நம்ம 2 ஆயில் மிக்ஸ் பண்ணதுனால திக்காகவே இருக்கும். இன்னும் கொதிக்க கொதிக்க நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரும் உங்களுக்கு. நம்ம மஞ்சள் பொடியை மட்டுமே ஆட் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கருமை நிறம் கிடைக்காது. இதில் வந்து ஒரு முக்கியமான இன்ன ஒரு பொருளை மட்டும் அதை ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் நம்மளுடைய ஹேர்னுடைய கலரை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். நல்ல ஒரு பிளாக் கலர் நமக்கு கிடைக்கும். வெள்ளை முடியெல்லாம் டோட்டலாக மாற்றி கொடுக்கும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. அப்படியே விட்டுட்டிங்கன்னா அடியில் அப்படியே செட்டில் ஆகி அந்த இடம் மட்டும் கரைஞ்சி போகும். அதனால் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்லா வந்து நுர வந்து அதுக்கப்புறம் நுர அடங்குற ஸ்டேஜில் நம்ம இன்னொரு பொருள் சொல்லியிருந்தோம் பார்த்திங்களா, அதை வந்து ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள் நுர அடங்கியிருக்கு லைட்டாக. இப்போ இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா டீ தூள் தாங்க ஆட் பண்ண போகிறோம். நல்ல நார்மல் டீ தூள், அதாவது எந்த ஒரு மசாலா டீ தூள்லாம் ஆட் பண்ணாமல் நார்மல் டீ தூளை வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து நான் குட்டி ஸ்பூனில் வந்து 3 ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி ஆட் பண்ணோம் இல்லையா, அதனால நான் வந்து டீ தூளும் 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் கலர் எந்தளவுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் டீ தூள் சேர்த்த உடனே. இது ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு ஹேர் டை ஆயில் ரெடி பண்ணும்பொழுது செம்மையாக ரிசல்ட் தருங்க, சூப்பராக இருக்கும். நம்ம முடியில அப்படி ஒட்டும். நான் இதை அப்ளை பண்ணி கூட என்னோடய ஹேரில் காட்டியிருக்கேன். நல்லா வந்து கலரை சேஞ்ச் ஆக்கி கொடுக்கும். இப்போ பாருங்கள் கலர் எப்படி மாறிடுச்சு அப்படின்ட்டு. இந்த மாதிரி நமக்கு மாறினாலும் நம்ம ஹேரில் நல்லா பிடிக்கும். நீங்கள் நினைக்கலாம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறதுனால நம்ம முடியெல்லாம் கொட்டுமோ அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க எனக்கு. கண்டிப்பாக முடியெல்லாம் கொட்டாது. கூகுளில் கூட போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. மஞ்சள் பொடி நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல ஒரு கலரையும் கொடுக்கும் நம்ம முடிக்கு. இப்போ இது கூட வந்து நம்ம டீ தூளும் ஆட் பண்ணும்பொழுது ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். இந்த ஆயிலை வந்து எல்லாருமே பயன்படுத்தலாம். இவங்கவங்க தான் பயன்படுத்தணும், நரைமுடிகள் உள்ளவங்க நரைமுடிகள் இல்லாதவங்க தான் பயன்படுத்தணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. யார் வேணாலும் பயன்படுத்தலாம். இப்போ பாருங்கள் ரெண்டுமே நல்லா சேர்ந்து நல்லா ஒரு கொதிச்சு எப்படி வருது பாருங்கள். இப்போ லைட்டாக நமக்கு ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை கண்டிப்பாக சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். அப்படியே நம்ம விடக்கூடாது. விட்டோம்னா அது அப்படியே கரிஞ்சு போயிடும்.
கலர் பாருங்கள், உங்களுக்கு கலருக்காக வேண்டி தான் நான் ஆஃப் பண்ணலை. பாருங்கள் எப்படி இருக்குன்னு, இந்த மாதிரி ஒரு கலர் நமக்கு கொடுக்கும். தொட்டாலே நல்லா நம்ம கையில் பிடிக்கும், அந்தளவுக்கு நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து ஆறட்டும். இப்போ பாருங்கள், நம்ம இதை ஆற வச்சிட்டோம், நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் எந்த அளவுக்கு திக்காக இருக்குது பாருங்கள். நம்ம மஞ்சள் பொடியும் டீ தூளும் ஆட் பண்ணது அடியில் அப்படியே செட்டில் ஆகிருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடும் பொழுது நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ஓவர் நைட் வச்சுட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்துனீங்கன்னா ஒரு சூப்பராக ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்ல ஒரு கலர் வந்து வந்திருக்கு பாருங்கள். நல்லா நம்ம கலந்து விட்டாச்சு. இப்போ இதை வந்து நம்ம வடி கட்டிட்டு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம டீத்தூளோட சக்கையெல்லாம் அப்படியே இருக்கும். சொல்லப்போனால் மஞ்சள் பொடியோட அந்த பொடி கூட அப்படியே ஒரு மாதிரி திரி, அதாவது எப்படி சொல்கிறது, கையில் வச்சா நர நரன்னு இருக்கும் கையில் தொட்டோம்னா, அந்த மாதிரி இருக்கும். அதனால் நம்ம வடி கட்டிட்டு யூஸ் பண்ணோம்னா தான் நமக்கு நல்லா ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு பவுலில் இந்த மாதிரி வடி கட்டிக்கோங்க. வெறும் மஞ்சள் பொடி மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இந்தளவுக்கு நமக்கு ஒரு கலர் வரவே வராது. நீங்கள் வேணாலும் ரெடி பண்ணி பாருங்கள், ஆனால் கிடைக்காது. ஆனால் இந்த மாதிரி டீ தூளும் சேர்த்து ஆட் பண்ணும்பொழுது ஒரு நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். நம்ம முடி நிரந்தரமாக நல்ல ஒரு கருமையாக மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து நல்ல ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு. இதை வந்து ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக உங்கள் தலையில் ஆயில் வைப்பீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் ஆயில் வச்சுட்டு அப்படியே விட்டுடலாம். அந்த தலையை வந்து கோதிக்கலாம். உங்கள் முடி வந்து வெள்ளை முடியே தெரியாது, அந்தளவு நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, அப்படியே நாளடைவில் உங்கள் முடி எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆயிரும். ஒரு வாரம் இதை வந்து பயன்படுத்தி பாருங்கள், அப்புறமே உங்களுக்கே தெரியும், சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா எல்லா ஆயிலும் வெளியில் வந்துடும். இந்த சக்கைகள் வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கோங்க, அப்படி வேணாம்னா நீங்கள் தூக்கி போட்டுருங்க. இப்போ பாருங்கள் நமக்கு எவ்வளோ சூப்பரான ஒரு ஆயில் வந்து கிடச்சிருக்கு. ஹேர் டை ஆயில் செம்மையாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள், நல்ல ஒரு டை கன்சிஸ்டன்சியில் இருக்குது, நல்ல ஒரு கருமை நிறத்தில் இருக்குது பாருங்கள். நல்லா பிடிக்கும். அந்த ஸ்பூனில் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல பிளாக் கலர் வந்து ஒட்டுது அப்படின்ட்டு. இப்போ நான் இதை கொஞ்சமாக என் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், எப்படி ஒட்டுது அப்படின்ட்டு, எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு பாருங்கள். நல்ல மை மாதிரி பிடிக்குங்க, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து மஞ்சள் பொடி மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரிசல்ட் நமக்கு கிடைக்காது. கண்டிப்பாக நீங்கள் டீ தூளும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கணும். இது ரெண்டுமே நம்ம முடியோட க்ரோத்துக்கு, பிளாக்காக மாற்றி தரத்துக்கு, எல்லாத்துக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். பாருங்கள் என் கையை வாஷ் பண்ணால் கூட இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். கலர் டார்க்காக நல்லா பிடிச்சிருக்கு பாருங்கள். இது ரெகுலராக நீங்கள் பயன்படுத்திட்டு வரும்பொழுது உங்கள் முடியோட கலரை டோட்டலாக சேஞ்ச் பண்ணிடும். நல்லா வந்து கலர் கொடுக்கும். வெள்ளை முடியை சூப்பராக மாற்றி கொடுக்குங்க. எத்தனை வயசானாலும் இந்த ஹேர்டை ஆயிலை நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது நரைமுடிகள் பிரச்சனையே வராதுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஆயில் வந்து ஒரு பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதில் ஊற்றி நம்ம மூடி தான் வைக்க போகிறோம். நீங்கள் முடிஞ்சால் டெய்லியும் ஒரு 3 டேஸுக்கு மட்டும் வெயிலில் வச்சு எடுங்க. ஒரு 3 நாள் மட்டும் இளம் வெயில்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இடத்துல வச்சுட்டு நீங்கள் எடுத்துருங்க. அதுக்கப்புறமேட்டு உங்கள் ஹேரில் கூட நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த அளவு நீங்கள் ரெடி பண்ணாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த ஆயில் ஸ்கால்ஃபில் மட்டும் படுற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணினா கூட போதும். நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும், உங்கள் ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும், உங்கள் முடி வந்து நல்லா கருமையாக மாற்றி கொடுக்கும். வளர்கிற முடி வந்து நல்லா வந்து கருப்பாக வளரும். இப்போ என்னுடைய ஹேரில் அப்ளை பண்ண போகிறேன், அதுக்காக நான் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். இதை தான் என்னுடைய ஹேரில் நான் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் உங்களுக்கு. இந்த ஹேர் டை ஆயிலை நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி மொதல் தலையில் எந்த சிக்கும் இல்லாமல் நீங்கள் நல்லா இந்த மாதிரி கோம் போட்டு நல்லா கோதி விட்டுருங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். எனக்கு பாருங்கள் எவ்வளோ உச்சந்தலையில் நிறைய நிறைய முடிகள் இருக்குது பாருங்கள், நல்லா தெரியும் உங்களுக்கு பார்த்தாலே.
இப்போ நம்ம ஹேரை எடுத்துட்டோம். இப்போ இந்த ஆயில் வந்து எனக்கு ஹேரில் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். எங்கெங்கெல்லாம் நிறைய முடிகள் இருக்குது பாருங்கள், அந்த உச்சந்தலையில் நல்லாவே நிறைய முடிகள் நிறையவே இருக்குது. அந்த நிறைய முடி இருக்கிற இடத்துல நல்லா இந்த மாதிரி கையில் எடுத்துட்டு நல்லா அப்படி தேய்ச்சி விட்டுருங்க. ஒயிட் ஹேர் எல்லாம் அப்படியே சேஞ்ச் ஆகிடுங்க. ஃபஸ்ட் டைமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கலர் சேஞ்ச் ஆகி தெரியும். நல்லா அந்த மாதிரி அழுத்தி லைட்டாக மசாஜ் கொடுத்துக்கோம். அப்படி அப்ளை பண்ணும்போது பெரும்பாலும் நமக்கு உச்சந்தரையில் தான் நிறைய நிறைய முடிகள் வரும். நல்ல அந்த மாதிரி முடிக்குள்ள நல்லா படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அதேமாதிரி முன்னாடி பகுதியும் அப்படின்னா ஃபுல்லாக அந்த மாதிரி ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு மசாஜ் கொடுத்துக்கலாம். இப்போலாம் சின்ன வயசுக்காரங்களுக்கு நிறைய முடிகள் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. பெரியவங்களுக்கு தான் நிறைய முடி வரணும் அப்படின்றதும் கிடையாது, சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கே நிறைய பேருது. இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா, இந்த மாதிரி ஆயிலெலாம் நம்ம ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக நிறைய முடிகளை தடுக்கலாம். ஒன்று ரெண்டு நிறைய முடிகள் நம்மளை எட்டி பார்க்க போதே நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஆயிலெலாம் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஹேர்லாம் அப்ளை பண்ணிட்டு வரணும். அப்படி நம்ம வரும்பொழுது சீக்கிரம் நம்ம நிறைய முடிகள்லாம் வந்த நிறைய முடிகள்லாம் நல்லா மாறிடும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு நிறைய முடிகளே வராது. நல்லா அந்த மாதிரி மசாஜ் பண்ணிவிட்டுக்கோங்க. நம்ம வீட்டில் யாராவது இருந்தால் கூட இந்த மாதிரி மசாஜ் பண்ணிவிட சொல்லுங்கள், நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நம்மளே இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நல்லா ஃபைவ் மினிட்ஸ் இந்த மாதிரி மசாஜ் பண்ணிக்கோங்க. அப்போ நல்லா ப்ளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும், உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத்தை கொடுக்கும், வெள்ளை முடிக்கலாம் கருமையாக மாறும், வளர முடியலும் கருமையாக வளர்ந்து வரும். நம்ம இதில் வந்து மஞ்சள் தூள் டீ பவுடர்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். இப்பயே பாருங்க முடி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க, வெள்ள முடியலாம் எடுத்துக்கேன். இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிட்டு தூக்கி கொண்டே போட்டுருங்க. சும்மா ஒரு டூ ஹவர்ஸ் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமேட்டு மைல்டு ஷாம்பூ அல்லது சீக்கக்காய் ஏதாவது போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு ஹேர் டை ஆயில் ரெடி பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நிறைகள் உள்ளவங்க, முதுநிறைகள் உள்ளவங்க, இப்போ தான் உங்களுக்கு நிறை முடி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றவங்க கூட இந்த ஹேர் டை ஆயிலை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரலாம், கண்டிப்பாக ஒரு சூப்பர் ரிசல்ட் கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.